இன்னைக்கு நம்ம காலிஃபிளவர் பட்டாணி வச்சு ஒரு குருமா எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு காலிஃபிளவர் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 5 நிமிஷம் வெந்நீல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி பட்டாணி, இது வந்து காஞ்ச பட்டாணி தான், அதனால நைட்டே ஊற வச்சு வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக 1/2 முறி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இது வந்து கரம் மசாலா பொடி, கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து எடுத்துக்கிற பொருளுக்கு தக்கன இது எல்லாத்தையுமே கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்காங்க. இந்த குருமா நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். குக்கர்ல தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நான் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இப்ப அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஜார்ல எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இப்ப இதுல இருந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இப்ப பட்டாணி போட்டுக்கலாம். காலிஃபிளவர் இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலா கொட்டிக்கலாம். ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மல்லிக்கீரை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்ப குக்கரை மூடி ஹை ஃபிளேம்ல 1 விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, ஆவியில அடங்கியாச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம். காலிஃபிளவர் பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
பவுல்ல மாத்திட்டேன். இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பாத்திரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.